ஒரு ஸ்டேஜில் ஒரு வளர்ந்து வர ஹீரோ ஒரு ஒரு பரபரப்பில் சந்தோஷத்தில் ஒரு வார்த்தை விட்டார். நான் வந்து கதை கேட்கும்போது தூங்கிட்டேன்ட்டு. ஓகே, அவர் வளர்ந்து வர ஹீரோ அது பஸ் எடுக்கக்கூடாது, மன்னிச்சு விட்டணும். ஒரு சின்ன ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு மேடை ஏதோ இதில் சொல்லிட்டாரு, எப்படி தூங்கிட்டேன் சொல்ல போச்சு அப்படின்ட்டு எத்தனை எதிர்ப்பு, எத்தனை விமர்சனம், எவ்வளோ கண்டனம். நான் கேட்குறேன், ஒரு பையன் அந்த சொன்னதுக்குள்ளே இவ்வளோ கோவப்பட்டீங்களே, ஒரு விமர்சகர், யூடியூப் விமர்சகர் ஒரு படம் பார்த்துட்டு அது விமர்சனம் பண்ணுறாரு. இந்த படம் பார்க்கும்போது நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. நான் மட்டும் தூங்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. யார் கண்டிக்கலை, ஏன் கண்டிக்கலை? ஒரு சின்ன குரலுக்கு நீங்கள் போல் குரல் கொடுக்கும்போது அந்த விமர்சகருக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? ஒட்டுமொத்த சினிமாவை கேவலப்படுத்தினார். உங்களுக்கே அவருக்கு மேலே கோபம் இல்லை? இந்த கோபம் அங்கே வந்துருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா என் குடும்பம், சக இயக்குநர்கள்லாம் என் சகோதரர்கள், நடிகராக இருக்கட்டும் தயாரிப்பாளாக இருக்கட்டும் என் குடும்பத்தாளர்கள். என் குடும்பத்தால் அசிங்கமாக விமர்சனம் பண்ணால் நான் விட மாட்டேன். இன்றைக்கி எதுக்கு நான் வந்து பயப்படல, அந்த விமர்சகம் யார், ப்ளூ சட்டை மாறன் இன்றைக்கி ஒரு படம் பண்ணியிருக்காரு, வெளி வந்துருச்சு. எங்கள் சினிமா பல சங்கங்கள் படம் பார்த்துச்சு, எல்லோரும் பாராட்டினாங்க. ஒட்டுமொத்த சினிமா நீங்கள் கேள்விப்படுத்தினியா? எந்த சினிமாக்கரும் உன் படத்தை நான் கேள்விப்படுத்தலையா? ஒரு ஆள் உன் படத்தை குறை சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வெளியே பப்ளிக் கழுவி கழுவி ஊற்றுறாங்க, அது வேறு விஷயம். எங்கள் சினிமாக்காரன் உங்கள் படத்தை கேள்விப்படுத்தல, ஏன்னா அது நீ எடுத்து சினிமா, எங்கள் குடும்பத்தில் பிறந்த குழந்தையா அது? நாங்கள் பெற்ற குழந்தையெல்லாம் தூக்கி குப்பத்தில் போட்டியே, இன்றைக்கி நீ பெற்ற குழந்தைங்க தாங்குறோம்ல, அதான் சினிமாக்காரன். இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்கள் அவர் படத்தை பார்த்துட்டு அவருக்கு சாவலை போட்டு கும்புறாரு. ஏன்னா கோபமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் நான் வருத்தப்படுற வைக்கும் இல்லை, நீ வெக்கப்படணும். இப்படி உள்ள ஆளுகள் படத்தெல்லாம் கேவலப்படுத்தணுமே, இன்றைக்கி அது இவங்க அவங்களே சாவு போத்து நம்மளை பாராட்டாங்களேன்ட்டு நீ வெக்கப்படணும். புளுசட்டம் மாறனுக்கு அவர் வந்து மரியாதை கூறியவர், படம் எடுத்துருங்க, நீங்களும் டைரக்டர், நான் மதிக்கிறேன், ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போவாது எங்கள் சினிமா குடும்பத்தை புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி ஊரே வெளி எல்லோரும் கழுவி ஊற்றுறான், எங்கள் சினிமாக்காரன் உன் படத்தை ஆதரிச்சிருக்கான். இதுக்கப்புறமும் விமர்சனம் பண்ணுங்கள், நாகரிகமாக பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீ கேவலமாக கிண்டலாக சாதனைப்படுத்திய இயக்குநரில் ஒருமையில் பேசினு வச்சுக்குவே, ஆண்டவர் இருக்கான், அவன் சினிமாக்காரன் இல்லை, சில்முசக்காரன், வச்சு செஞ்சிருவான். நன்றி, வணக்கம்.